வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஜயகுமார் நடித்து அப்பாஸ் ஏ ரஹ்மத் டைரக்ஷன் வந்திருக்க ஃபைட் கிளப் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைட் கிளப் சினிமா பிரபலங்கள் பல பேர் இந்த படத்தை பாராட்டி ட்வீட் பண்ணுறாங்க. எஃப்டிஎஃப்எஸ்ன்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் படம் பார்த்துட்டு வந்த பப்ளிக்லாம் இந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு சூப்பர் ஆக்ஷன் படம், இன்டர்வலை மிஸ் பண்ணிடாதீங்க, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு பயங்கரமாக படத்தை பூஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த கன்றாவி படத்தை ஒரு சில ரிவ்யூவர்ஸும் இனமாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு இந்த படத்தை பாராட்டியும் பேசுகிறாங்க. மக்களே, இது எல்லாத்தையும் நம்பி மட்டும் இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க. இந்த படத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இழவும் இல்லை, இது ஒரு டப்பா படம். மொத்தமாக இந்த படத்துக்குள்ளே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இருக்குது. அது இந்த படத்துடைய டைட்டில் கார்டில் ஏன் ஜோடி மஞ்சக்குருவின்னு விக்ரம் படத்தில் வர பாட்டை ஃபுல்லாக போடுவாங்க. அது பிக் ஸ்க்ரீனில் தேட்டர் அட்மாஸ்பியரில் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஹீரோயினை ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோவோட சேர்ந்து இன்னொருத்தர் லவ் லெட்டர் கொடுப்பாரு. ஆடுகள படத்தில் வர மாதிரி எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு ஹீரோவை கை அமைச்சிடும் அந்த பொண்ணு. அதுக்கு இன்னொரு லவ்வர் காண்டில் என் சாவுக்கு கூட வந்துடாதுன்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு சரின்னு சொல்லிவிடும். இந்த ஒட்டுமொத்த படத்துலேயே மக்கள் கை தட்டின ஒரே சீன் இதுதான். கதைன்னு பார்த்தா இந்த படத்துல ஒன்றும் இல்லை, கதை சசின்னு போடுறாங்க. அது பிச்சைக்காரன் சசியா எந்த சசின்னு தெரியல. வெற்றிமாறனுடைய வடச்சனை படத்தோட கதை தான் இது. அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. வடச்சனை படத்துடைய ஷார்ட் ஃபிலிம் வெர்ஷன் இது. இந்த ஒட்டுமொத்த படமே அந்த குவாலிட்டியில் தான் இருக்கும். இது பெரிய ஆக்ஷன் படம் மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. முழுசாக இந்த படத்துக்குள்ளே உருப்படியாக ஒரு ஃபைட் கூட இருக்காது. அமைச்சர் ஃபிலிம் மேக்கிங். இந்த படத்தில் வர எந்த ஃபைட்டுமே ப்ராப்பராக ஸ்டண்ட் டைரக்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஓடுவானுங்க, உருளுவானுங்க, பெருளுவானுங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அசிங்க அசிங்கமாக திட்டி பண்ணுங்க. இதுக்கு பேர் சண்டை படமா? ஒரு சண்டை படம் எப்படி இருக்கணும்ன்ட்டு மலையாளத்தில் ஆர்டிஎக்ஸ்மர் படம் வந்திருக்கு. ஒரு ஒரு ஃபைட் சீனும் தெரியும். சரி, இந்த முழு படத்தையும் அப்படி எடுக்க தேவையில்ல. இந்த ஹீரோ ஏற்கனவே உரியடி படத்தில் இன்டர்வலில் ஒரு ப்ராப்பரான ஃபைட் சீன் வச்சிருப்பார். அதே மாதிரியாச்சும் ஏதாவது ஒரு முக்கியமான சீனில் ஒரு ஃபைட்டை வச்சுருக்காருன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஹீரோ விஜயகுமாருக்கு நடிக்கவும் வரல, பேசவும் வரல, ஆடவும் வரல. தண்டம் ஏற்கனவே அவர் எடுத்த உரியடி 2 படமும் இதே மாதிரி ஒரு மொக்க படம் தான். அதுக்கு மேலே மொக்கையாக இருக்குது இந்த ஃபைட் கிளப். படத்தில் வர ஹீரோ வில்லன் சைடு கேரக்டர்லேருந்து எல்லாருமே எந்த நேரமும் கஞ்சாடிக்கிறானுங்க, குடிக்கிறானுங்க, வெட்டியாக பொறுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த குடிகார கேங்குள்ளே எவன் அடிச்சுக்கிட்டான், எவன் ஜெயிச்சான், எவன் எப்படி அடிச்சுட்டு எப்படி செத்தான்ன்ற எண்ணம் தான் படம் பார்க்குற மக்களுக்கு தோணுது. ஆனால் ஒன்று, இதெல்லாம் ஒரு படம்னு எடுத்துகிட்டு வெக்கமே இல்லாமல் எப்படி எல்லா யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு படத்தை ப்ரமோட் பண்ணுறானுங்கன்னு தெரியல. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்புன்னு எல்லா ஏரியாவுமே ரொம்ப வீக்காக இருக்குது. ஒருத்தன் வாழ்க்கையில் எப்பவுமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜஸ்ட்டு பாஸ் மார்க் வாங்கினா வாத்தியாரும் போனால் போடணும் இப்படி தள்ளி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த வருஷமாச்சும் பாஸ் ஆகி தொலைன்னு ஃபெயில் பண்ணாமல் ஒரு 5 மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த படமே அப்படி ஒரு ஜஸ்ட்டு பாஸ் கேட்டகரி தான் இருக்குது. அதை கூட நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த படம் ஒரு உப்மா படமாக இருக்கும். ஏதோ ஒரு கதையை சொல்ல வந்தாலும் அது இங்கே ஆரம்பித்து இப்படி முடிக்கிறேன்னு இந்த படத்தை ஒரு இடத்துல சரியாக முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஜஸ்ட்டு பாஸும். அதையும் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா தாராளமாக இது ஒரு உப்மா படம் சொல்லியிருக்கலாம். விஜயகுமார் மீண்டும் டைரக்ஷனுக்கே போயிடலாம். ஆக்டிங்கிறது மிகப்பெரிய ஏரியா. பேருக்குள்ளே விஜய் இருந்தாலே ஹீரோ ஆகிட முடியாது. அது டைரக்ஷனை விட ரொம்ப கஷ்டம். ஸோ மக்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குறது உரியடி மாதிரி படங்களை தான். அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணால் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த படத்தில் எவனா ஒருத்தன் தரமான சம்பவம் அப்படின்னு சொன்னால் வச்சிங்களேன், அவன் மூஞ்சில் யோசிக்காமல் கொஞ்சம் மண்ணெல்லி போடுங்க. ஏன்னா அது ஒரு அப்பட்டமான பொய். மொத்தத்தை இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபைட் கிளப்புன்ற ஒரு நல்ல டைட்டிலை அநியாயமாக இந்த குப்பை படத்துக்கு வச்சு அந்த பேரையே நாசம் பண்ணிட்டானுங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இதெல்லாம் 10 பிசாக புரிஞ்சில்லாத ஒரு தண்ட படம். இதனால இந்த படத்துக்கெல்லாம் சென்சார் கொடுத்து இதுவும் தமிழ் சினிமாவுன்னு ஒரு படம் தானே ரெக்கார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த தலையெழுத்துக்காக போனா போடணும்னு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் டிக்கெட் கொடுக்குற காசுக்கு 90% லாஸ் தான். இது ஒரு அடல் சொல்லி படம் தான். இருந்தாலும் நீங்கள் மனசில் எதை வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தாலும் சரி, அதெல்லாம் இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு சூரமொக்க ஃபைட் கிளப் இது. அடுத்த படத்தில் சந்திப்போம். பிராந்தியா பத்தி தெரியுமா உனக்கு? பாரு பாரு.